ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரண் மூன் ஆடல் லெஜெண்ட்ஸ் எபிசோட் நம்பர் 42. இந்த எபிசோடில் போன எபிசோடில் எண்டிங்னு சொல்லணும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. யாரோட ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி கியாவையோ சோஃபா கிளாஸ் தான் சண்டை போட்டுருக்காங்க. போன எபிசோடில் கியாவை வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்க நேரத்தில் நம்ம சோஃபா கிளாஸ் வந்து ஜிமோவை யூஸ் பண்ணும்போது இந்த எபிசோடை முடித்தாங்க. அந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே அப்படியே காட்டுறாங்க. ஜிமோவை வந்து யூஸ் பண்ணி நம்ம சார்ஜரை வந்து லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ண உடனே என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிற நேரத்தில் சார்ஜர் பிரேம் துறையை யூஸ் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்துடுது. அந்த நேரத்தில் இதுதான் உன்னுடைய அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கியாவை வந்து கலைக்க ஆரம்பிக்கலாம். கியாவை கலைக்க ஆரம்பிச்சுன்னா இந்த பக்கம் விகாவல்ட்டுக்கு ஒரே கோபம், என்னடா இப்படியெல்லாம் கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி இங்கே சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து விகாவல்ட்டும் நம்ம சார்ஜரும் வந்து பயங்கரமாக முறைச்சிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள இப்போ கடுமையான போட்டி நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே விட்டெறிஞ்சாதான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியாவை வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் இங்கே வந்து ஆஷு மாலோ எல்லாருமே அங்கே இருக்கிற மற்ற போக்கி மனசு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சோபா கிளாஸ் எல்லாருமே ஜாயிக்கணும், யாராவது ஒத்தனா ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் குக்காயும் அங்கேருந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குரல் கொடுத்து ஆரம்பித்த உடனே என்னடா பண்ணுறதுக்கு ஏதுரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம சாரி சார் என்ன பண்ணுதுன்னா, உன்னை விடமாட்டேன், எப்படியாவது பிளேம் திரையை வச்சு இவனை காலி பண்ணணும், ட்ரைகன் ஸ்பைப்பை வச்சு எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் இப்போ ஒன்னாக அட்டாக் பண்ணி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோபா கிளாஸ் வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே ரெண்டு பேரில் எவனாவும் மொத்த ஜெயிங்கடா ரெண்டு எபிசோடாக போயிட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ராக் அண்ட் ரைடர் வந்து கத்திட்டுருக்க நேரத்தில் நம்ம கியாவை வந்து ஒரே அடிதான் சாரி சாரை வச்சு வெக்காவல்ட் அப்படியே கொஞ்சம் மயங்கி விழுது. அப்போ அப்படியே ஒரு வழியாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் பார்த்தா சாரி சார் சொல்கிற மாதிரி ஜெயிக்கல திரும்பவும் அது எழுந்து நிற்குது. அந்த நேரத்தில் கேவை என்ன பண்ணுறான்னா, இது திரும்ப முடியாது போல், திரும்ப மாற்றி மாற்றி அடிச்சுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேவை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு வேறு வழியே தெரில, நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவை வந்து முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கனால இந்த பக்கம் விக்காவட்டோ எப்படியாவது ஜெயிச்சினோ மரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கேவை என்ன பண்ணுறோன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ஜிமோ வந்து ரெடி பண்ணுறான். ஜிமோ யூஸ் பண்ணி எப்படியாவது இவனை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனுடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஆரம்பித்தோடனே நம்ம சாரி சார் உன்னை நான் ஜெயிக்க விடுவேன், ஜெயிப்பேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேரும் குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி பயங்கரமாக ஜிமோவும் இந்த பக்கம் இவனும் விக்கா போட்டோம் ரெண்டு பேரும் யார்டா ஜெயிப்பாங்க, ரெண்டுமே பயங்கரமான அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அரங்கம் போக்கிமோன்ஸ் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஆஷு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஷாக் ஆரம்பித்தோடனே எனக்கே ஒரு ஷாக்கு, எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாவை ஜெயிச்சுட்டான், நாளுக்கு ஒரு வேலை சூப்பர் கிளாஸ் தான் ஜெயிச்சிருவானோ இதெல்லாம் பார்த்தவொடனே அவனா கியாவை எதாவது ஜெயிச்சுட்டான். அந்த நேரத்தில் நம்ம சூப்பர் கிளாஸ் போயிட்டு நீ ரொம்பவே நல்லா சண்டை போட்டு தம்பி, சீக்கிரமாக நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் கிளாஸ் வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி மாற்றி இது ஒன்று ஒன்று சரி ரெண்டு பேரும் போகலாம், சரி அடுத்தது யார் போட்டி போட போகிறாங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஸ்கீம் ஸ்கல் இவெல்லாம் ஒரு போட்டிக்காலா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வச்சுக்கான் லூனா தான் வந்து ஸ்டீம் ஸ்கல் கூட வந்து போட்டி போட போகிறான். ஸ்டீம் ஸ்கல்லோட பாஸான நம்ம குஸ்மா வந்து டீம் ஸ்கல்லை வந்து பயங்கரமாக மெருக்கேற்றி விட்டுருவாசி, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனா வருத்திட்டுறான். ஏன்னா ஏற்கு முன்னே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கா லூனா, ஏன்னா ஏற்கு முன்னே ஆஷ் வந்து போட்டிகிட்ருக்கான், பயங்கரமாக வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது, எப்படி தான் இவனை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளால் முயற்சியை வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்ததுல இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ள வராங்க. ஸ்டேடியத்துக்குள்ளே வந்த உடனே சரி இவெல்லாம் ஒரு ஆளா நான் சீக்கிரமாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குஸ்மா வந்து நினைக்கிற நேரத்தில் நம்ம ஹோஸ்ட் வந்து ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளுங்க தான், ஆனால் இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய நம்ம குஸ்மா வந்து ஒரு போட்டியிலையும் தோக்கலை, போன பிரீமியர் ரவுண்ட்லேயும் யாருக்கிட்டையும் அடி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணிட்டுருக்கான். அந்த நேரத்தில் ஆஷ் வந்து உன்னால் முடிய உன்னால் நடந்துச்சு பெஸ்ட்டை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் கத்திட்டுருக்க நேரத்தில் இந்த பக்கம் ஈவி எல்லாருமே வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவனை எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் மெரமக் ஐ மெரமக் மெரமக் நான் வந்து ஜெயிக்க போகிறேனே நீ வந்து ஜெயிச்சு போடு ஏ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வர பாடுது. இதை வந்து மைண்ட் வாய்ஸில் கேட்டுட்டுனாலே அதுதான் அவங்களுக்கு கேட்கல போல. இந்த பக்கம் வந்து இந்த குஸ்மா எல்லாருமே வந்து சண்டை போட்டுருக்காங்க, ஆனால் இந்த பக்கம் டீம் ராக்கெட் வந்து பயங்கரமாக வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக வந்து சாப்பாடு வித்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு குஸ்மாவுடைய போக்கிமான் இருக்குல்ல அது ஒரு பாய்சன் டைப்பு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய போக்கிமான் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு லூனா வந்து என்ன பண்ணுறோம், அவளோட போக்கிமானை வச்சு பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அட்டாக் பண்ணுற நேரத்தில் அதை தப்பிச்சு ஒரே அடி தான் பாய்சன் வந்து அட்டாக் ஆகிடுது.
அட்டாக் ஆகணும் உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த பக்கம் உன்னால் போடி போட முடியுமா இல்லைனா இப்போ பயந்து விட்டியா ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு கூஸ்மா வந்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறான். கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு இவனுக்கு என்ன தைரியம் நம்ம லூனாவை இப்படியெல்லாம் கலாய்க்கிறானே அப்படின்னு, டேய் அடங்கடா தம்பி இல்லைனா நான் உன்னை இங்கிருந்தே அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம லூனாவுடைய போக்கிமனை வந்து செம்மையாக காண்டி ஏற்றுறான். காண்டி ஏற்றி இப்போ லூனாவையும் தோக்கடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டான். அந்த நேரத்தில் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் எப்படியாவது தப்பிச்சிரு மாலோ அப்படி லூனா அப்படின்னு சொல்லிட்டு மாலோவும் லில்லியும் வந்து பயங்கரமாக வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லூனா வந்து எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக்கிமோனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் கூஸ்மா வந்து உண்டாடா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கியாவே எல்லாருமே வந்து எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலோவை வந்து லூனாவை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. மாலோ வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லூனா வந்து தோக்கிற நிலைமைக்கு போயிட்டா என்ன தான் ஆகும் ஏதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கிற நொடியில் சின்சியராக வந்து போயிட்டுருக்கு. இந்த பக்கம் கூஸ்மா வந்து என்னடா பண்ணுறீங்க ஏதுடா பண்ணுறீங்க இது நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப ஏன் அந்த போட்டிக்கு திரும்ப திரும்ப வந்து என் போக்கிமான் அடி வாங்க வைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீம் ஸ்கூலும் வந்து அங்கே நம்மளுடைய பாஸ் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லூனாக்கு வந்து பயங்கரமாக வந்து காண்டி எறிது. என்னடா பண்ணுறது ஏதா பண்ணுறது இவன் இப்படி இருக்கானே டஃப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமாக இந்த பக்கம் நம்ம கியாவுக்கு எல்லாருக்குமே ஒரு இது. இந்த பக்கம் வந்து நம்ம ப்ரொஃபஸர் குக் ஆகிக்கோ இவன் ரொம்பவே டஃப்பாக இருக்கானே அந்த புகைமனை இன்னும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாருமே எப்படியாவது ஜெயிச்சிரு எப்படியாவது ஜெயிச்சிரு அந்த பைத்தியக்காரங்கிட்ட எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி எல்லா புகைமனும் இவங்க எல்லாருமே வந்து கூஸ்மா வந்து நல்ல ஒரு ட்ரைனர் தான் ஆனால் இவங்களை எப்படி தோக்கடிக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா ககுனாவும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஹேஷும் கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பிச்சோடனே சரின்னு சொல்லி லூனா வந்து என்ன பண்ண போகிறான்னா ஜிமோவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமோவை யூஸ் பண்ணோன்னே எல்லாருமே எப்போ அடி ஒருபடி ஜிமோ யூஸ் பண்ணுறா ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு திருப்ப முனியாக வந்து ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. என்னென்னா இவ்வளோ ரொம்ப நேரத்தில் ஜிமோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன் எதுக்கு என்னத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து விஷத்தால் வந்து நம்ம இப்போ போக்கிமோனை வந்து தாகினா இல்லைங்களா நம்ம கூஸ்மா அதனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை நிலையாக வந்து போட முடியல. அந்த நேரத்தில் அப்பவும் பயங்கரமாக வந்து ஜிமோ வந்து யூஸ் பண்ணிட்டான் நம்ம லூனா. அப்புறம் என்ன தான் ஆச்சு ஏதா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை அப்படியே ஷாக்காக நிற்கிறான். ஆனால் திரும்ப வந்து நம்ம லூனாவோட போக்கிமோன் வந்து அவுட் ஆகி விழுந்தது. ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு போகிறான் நம்ம கூஸ்மா. கூஸ்மா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிற நேரத்தில் தான் என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதில்ல நம்மளால் நினச்சிதான் முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த போக்கிமோனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சர்ச்சரில் போட்டுக்கிறோம். ஆனால் கூஸ்மா வந்து தென்னாவிட்ட நான் அப்போவே சொன்னேன் உன் போக்கிமோனை காப்பாற்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் எதுவுமே கேட்காம பயங்கரமாக இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம கூஸ்மாவுக்கு நம்ம ப்ரொஃபஸர் குக்காக்கு ஏற்கனவே சண்டை இல்லைங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு கவலையாக இருக்கான். இந்த பக்கம் லூனா எல்லாருமே வந்து எப்படி இருக்குது போக்கிமோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேமன் வந்து நம்ம லூனா போக்கிமோனை வந்து குணப்படுத்தி விட்டது. குணப்படுத்தி விட்டோடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்த போட்டி யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் முடிஞ்சிங்களா செமிஃபைனலுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வச்சுங்க செமிஃபைனல் போனதுக்கப்புறமா யாருக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல். அவங்களுக்கு ரெண்டு பேர்கிட்ட வின் பண்ணுறவங்க வின்னராக தேர்ந்தெடுப்பாங்க. வின்னராக தேர்ந்தெடுத்தவங்க நம்ம மாஸ்டர் ராயல் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டியை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு வந்து திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போட்டி யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அடுத்த போட்டி யார் யாருக்குன்னா நம்ம இருக்க போகிறது மொத்தம் நாலு பேர் தான். ஒன்று ஆஷு கூஸ்மா கியாவே அண்ட் ஸோ இவன் அது கிளாடியர் இவங்க நாலு பேர் தான். இவங்க நாலு பேரில் யார் யாருன்னா நம்ம ஆஷு கூட வந்து கூஸ்மா மோத போகிறான். அப்படியே பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஸ்டாக்கு இந்த வாட்டியாவது எப்படியாவது ஜெயிச்சிடறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கியாவே கூட கிளாடியர்னு அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்னு ஆர்த்தி எபிசோடில் பார்க்கலாம். பாய்.